உலகெங்கும் பரவி வாழும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் வாழும் சிறுவர்களின் விளையாட்டுகள் நம்ம பழந்தமிழர்கள் காலத்தை பிரித்து வச்சிருக்கிற கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம், இந்த ஆறு வகை காலப்பருவத்திற்கு ஏற்றார் போல மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விளையாட்டை வருஷம் முழுவதும் விளையாட மாட்டாங்க, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்தந்த காலங்களில் கிடைக்கிற பொருட்களை வச்சு விளையாடி மகிழ்வாங்க. அப்படி கோடை காலங்களில் காவிரி டெல்டாவான அன்றைய கீழத்தஞ்சி பகுதிகளில் நெல் அறுவடையும் முடியும், எல்லாருக்கும் முழாண்டு பரிசு முடிஞ்சு பள்ளிகளுக்கு விடுமுறையும் விடுவாங்க. அந்த விடுமுறை காலங்களில் சாயங்கால நேரத்தில் வயல் நண்டு பிடிக்க கிளம்பிடுவாங்க. அப்படி போகிறப்ப பார்த்தா வேட்டை கிளம்பும் போர் வீரர்கள் போல ஒன்னு சேர்ந்து போவாங்க. அந்த காலங்களில் கிளிக்கு கொண்டும் பனை ஓல இல்ல பழைய தகர போடப்பாவும் சோடா பாட்டில் மூடியும் வச்சு நண்டு பிடிக்கிறதுனே செஞ்ச காத்தாடி வச்சு நண்டு பிடிப்பாங்க. இந்த கிளிக்குனா என்ன, நண்டு பிடிக்கிற காத்தாடினா என்ன, அதை எப்படி செய்யறது, அதை வச்சு எப்படி நண்டு பிடிப்பாங்க அப்படிங்கறத வேற ஒரு காணியில விரிவா பார்ப்போம். எல்லாத்திலையும் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிற இந்த காலத்துல கிராமப்புற சிறுவர்கள் நண்டு பிடிக்க இப்ப என்ன பண்றாங்க, எப்படி நண்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம். இவங்க இப்ப வீடு கட்டவும் ரோடு போடும் பயன்படுத்தும் கரும்பு ஜல்லியை அன்னக்குடியில போட்டு அன்னக்குடி ஆக்குறாங்க. அப்ப அன்னக்குடியில ஜல்லிப்பட்டு மழை பெய்யற மாதிரி சத்தம் வருது. இப்படியே வயல் வரப்புகளையும் நிலத்திலையும் ஆட்டிக்கிட்டே போறாங்க. அப்படி போகும்போது வரப்புல உள்ள வலைகள்ல இருந்து நண்டுங்க அந்த சத்தம் கேட்டு வெளியில வருது. அப்படி வர்ற நண்டுகளை இவங்க பிடிக்கிறாங்க. அந்த காலத்துல கிளிக்கி ஆட்டியும் காத்தாடை வச்சும் நண்டு பிடிக்கும் போது ஒரு வலையில மட்டும்தான் கிளிக்கி ஆட்டியோ காத்தாடை வச்சு சுத்த விட்டோ நண்டு பிடிப்பாங்க. இதுல நேரம் வீணாகும். இப்ப இவங்க பண்றதுல மழை பெய்யற மாதிரி சத்தம் அதிகமா வருது. இதே மாதிரி சத்தம் தான் கிளிக்கி ஆட்டும் போதும் காத்தாடை சுத்த விடும் போதும் வரும். ஆனா இந்த அளவுக்கு சத்தமா வராது. இந்த சத்தம் நேரமும் கம்மி. அதே போல அந்த வரப்புல உள்ள எல்லா வலையில இருந்தும் நண்டுங்க வெளியில வருது. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். கோடை காலத்துல உள்ள நண்டுங்க நல்ல கனமா சதை அதிகமா இருக்கும். அதே போல பிடிபடுற நண்டுங்களோட வயித்துல உள்ள ஓட்ட தூக்கி பார்த்தா முட்டைகளும் குஞ்சுகளும் அதிகமான அளவுல இருக்கும். இப்ப நீங்க பாக்குற நண்டோட வயித்துல முட்டை இருக்கு. சில நண்டுங்களோட வயித்துல குஞ்சுங்க கொச கொச நிறைய உயிரோட இருக்கும். அதை அப்படியே சமைச்சு சாப்பிடுவாங்க. கிராமப்புற சிறுவர்கள் வேட்டையாடுறது போல நினைச்சுக்கிட்டு விளையாட்டாவும் வீட்டு குழம்புக்கு உபயோகப்படுற மாதிரியும் இந்த நண்டு பிடிக்கிறத செய்யறாங்க. தனியாவோ இல்ல ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்துகிட்டு நண்டு பிடிப்பாங்க. கிடைக்கிற நண்டை பிரிச்சுப்பாங்க. அதே போல தினமும் பிடிக்கும் போது தினமும் சமைச்சு சாப்பிடாம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு காசுக்கும் குழந்தை பிறந்தவங்க வீட்டுல உள்ளவங்க பச்சை குழம்பு வைக்க கேட்டா இனாமாவும் கொடுப்பாங்க. இப்படி நண்டு வித்து கிடைக்கிற சொற்ப காசை வச்சு இந்த சின்ன பசங்களோட சின்ன சின்ன ஆசைகளை தேவைகளை நிறைவேற்றிப்பாங்க. அதே போல வீட்டு செலவுக்கு நண்டு பிடிச்சு வித்து தங்களால் ஆனதை சம்பாதித்தும் கொடுப்பாங்க. கணவனை இழந்து பிள்ளைகளை வளர்க்கும் கிராமத்து விதவை தாய்களின் பிள்ளைகளும் இல்ல அம்மா அப்பாவை இழந்து தாத்தா பாட்டிகளை வளர்க்கப்படும் குழந்தைகளும் இந்த நண்டு பிடிச்சு விக்கிறத இந்த சமயத்துல பயன்படுத்தி நிறைய நண்டு பிடிச்சு வித்து குடும்பத்துக்கு அது சிறிய காசா இருந்தாலும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க. என் பேர் ஹரிஹரன். நாகப்பட்டினம் தாலுக்கா மாவட்டம். நான் பெரியதுமூர் பக்கத்தில் கீராந்தின்னு ஒரு கிராமத்துலேருந்து நான் நண்டு பிடிக்கிறேன். அது எப்படி பிடிக்கிறேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வீடு கட்டுற ஜல்லி இருக்கலாம். ஜல்லி அன்னாடியில் போட்டு குளிக்கிட்டு குளிக்கிட்டே இருக்கும்போது மலைக்கு வர சவுண்டுன்னு நினச்சிக்கிட்டு நண்டுலாம் வெளில வரும். அப்போது நண்டு நாங்கள் அதை பிடிப்போம். இப்படியே குளிக்கிட்டு போனோம்னா சமரப்பள்ளியெல்லாம் வலை இருக்கும். அந்த வலையெல்லாம் நண்டு வந்து நிற்கும். அந்த காலு அப்படியே விரிச்சு நிற்கும் போது இந்த இதை கம்பெடுத்து கொக்காளிக்கம் எடுத்து அதில் விட்டு அப்படியே சுருட்டினோம்னா காலில் மாட்டிக்கும். அப்படியே வரப்போ கத்தி எடுத்து வெட்டி பேத்து இந்த கம்பு விட்டு உள்ள விட்டு இழுத்தோம்னா நண்டு நண்டு வந்து இல்லைங்களும். இந்த கம்புக்கு பேர் என்ன? அந்த கம்புக்கு பேர் கோக்காளி. இது பேர் இதுக்கு பேர் கிட்டிக்கும். நரம்பு இருக்குல்ல, நரம்பு எடுத்து இதே மாதிரி ஒன்று அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நூலை வச்சு இதில் வச்சு அப்படியே சுற்றி கட்டி வச்சுருக்கேன். இதே இதே மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருக்கேன். உங்கள் கம்பில் அது என்ன குச்சி? இது நொச்சு குச்சி. இப்போ நண்டு காலில் மாட்டும் போது வந்து காலு மட்டும் விட்டுச்சுனாக்கா? விட்டு வச்சுனா உள்ளே போயிடும். அந்த மாதிரி போயிருக்குதுல்ல. ம், இப்படி தான் பிடிப்போம் நண்டுனா. வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு போனால் இல்லை விப்பி ஆட்டாது? வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு பேசணும். யாராவது கேட்டாலும் விக்கெட்டு கொடுப்பேன். ம், கொடுப்பேன். ஒரு பத்து நண்டு எவ்வளோ ஆகும்? பத்து நண்டு 20 ரூபா இருக்கும். இல்லை முட்டை நண்டு அந்த குஞ்சு கொடுக்க மாதிரி நண்டுலாம் இருக்கா? முட்டை நண்டு இருக்குது இல்லை. ஆ, சொல்லுங்கள். சளிக்கெல்லாம் தேவை. இதில் சில இதெல்லாம் குஞ்சு இருக்கும்ல, நிறைய அது குஞ்சு பறிச்சு இருக்கும். உங்களுக்குள்ளேயே சதத்தில் வேலை வந்த மாதிரி அந்த இது இருக்கும்.
குழந்தை பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றுக்காக நண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சளி பிடிச்சதுக்கு நண்டு ரசம் வந்து இடிச்சு போட்டு நண்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க. உடம்புலிக்கு ரொம்ப நல்லது, யார் வேணால் எல்லாரும் சாப்பிடலாம். அது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். எத்தனை வருஷமா பிடிச்சிருக்கு? இது ஒரு போன வருஷத்துலேருந்து பிடிக்கணும். போன வருஷத்துல இருந்து போன வருஷம் இந்த காத்தாடி கிடிக்குன்னு சொல்லுவாங்க, காத்தாடிலாம் வச்சு கொடுப்பாங்க. கயிறு நரம்பு மட்டும் தான் போதும். கால தடமா இருக்கும், வெறும் அந்த வலை சும்மா இருக்கும். அதெல்லாம் விட்டோம்னாச்சும் பாம்பு இல்ல பூரா இல்ல தேழு கீழும் இருக்கும். அதுக்குள்ள அதுல விடுறது, அதுல விடக்கூடாது. அதுவும் பார்த்து விடணும், நண்டு கண்டு கடிச்சு விடணும். கோயில இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்குறதுக்கு இனியும் கிளம்ப யூடியூப் சேனல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த நண்டை வச்சு சாதாரண கிராமத்து குடும்பங்கள்ல எப்படி நண்டு குழம்பு வைப்பாங்க அப்படிங்கறத அடுத்த கணக்குல பாக்கலாம்.